Welcome to my channel. Poduva Manali Nale tourist spot, honeymoon spot ipdi da ellarkum theriyum. Ana inge arumiyana alagana varalattu sthalangal neriya irukkeenga. Innikku andha vagaila namma paakaporadhu Hidimba devi temple. Indha temple mall road la irundhu 2 km doorathil irundhalum alagana deep forest ku la irukkaradala indha koil paakkaradhukku alaga irukkradoda mattum illama nama manasukku idamavum irukkum indha edathukku varumbodhu. In the Hidimba Devi temple, Kipi Ayrathi Ainuti Ambati Mona Marsham, Maharaja Bagadur Singh Katinate, Abdine Varalar Sulade. In the Koil, Mahabharatalavara, Bheema Voda, wife Hidimba Devi Kaha Katapatade. Hidimba Devi, Rajasavamsata Sarnavanga, Avangloda and then Hidimbana, Yar Veldranglo, Avangla Thirumnam Sedikwe, Abdine Sabadam Edkaranga. Manaliki Vanavasam Manda, Bheeman, Ida Kailipate Hidimbana Veldrare, Adakapuram. Hidimba Devi திருமணம் செஞ்சிக்கிறாரு அவங்களுக்கு கடோத்கஜன் என்ற மகனும் இருக்கு அவரோட டெம்பிள் 70 மீட்டர் தூரத்துல இங்க இருந்து இருக்கு இந்த கோயில் முழுசுமே மரத்தால தாங்க கட்டி இருக்காங்க அழகான முக்கோண வடிவில இந்த கோயில் அமைஞ்சிருக்கு இப்ப நம்ம கோயிலுக்குள்ள என்ட்ராக போறோம்ங்க இந்த கோயில் பாத்தீங்கனாலே தெரியும் ஃபுல்லா மரத்தால கட்டி இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த மரத்துல நிறைய துர்கா தேவி உருவங்கள் மிருகங்களோட உருவங்கள் நவக்கிரக உருவங்கள் எல்லாமே செஞ்சிருக்காங்க மரத்திலேயே செதுக்கி இருக்காங்க அவ்ளோ அழகான வடிவமைப்போட இந்த கோயில்ல இனி ஒரு அழகான சிறப்பு என்னன்னா உலகம் முழுவதும் நவராத்திரி விழாக்கு துர்கா தேவியை கொண்டாடும் போது மணாலி மக்கள் மட்டும் Hidimba Devi தான் வழிபடுறாங்க இந்த ஊர் முழுவதும் Hidimba தேவியோட சிலையை வச்சு கண்காட்சி வரத பார்க்கலாம் நவம்பர் டு மார்ச் இங்க வரதுக்கு ஃபுல்லா ஸ்னோவா மூடி இருக்கும் ரொம்பவே அழகான மாசமா இருக்கும் நீங்க டூர் வர்றீங்க அப்படினா அதுலயும் நவராத்திரி டைம்ல வரும்போது இந்த सेलिब्रेशन பார்க்கிறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும்னு சொல்றாங்க இந்த கோயில்ல இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா அந்த காலத்துல பாவம் பண்ணவங்களை இங்க ஒரு கயிறு வச்சிருக்காங்க அதுல கட்டி தொங்க விட்டு கொன்னுடுவாங்களாம் இது கேக்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்தது இது சுத்தி வர இடம் இந்த கோயில சுத்தியும் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இது மரத்தால கட்டப்பட்ட கோயில்னு பாக்கும்போதே தெரியுது அதுக்கு அப்புறம் இதோட உள்ள என்ட்ராகிற இடத்துல கூட ஃபுல்லா உருவச்சிரைகள் மரத்துல செதுக்கி இருக்காங்க நீங்க பாக்கும்போதே தெரியும் கோயிலுக்குள்ள போகும்போது மொபைல் எடுத்து வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது இது என்ட்ராகிற இடம் இந்த இடத்துல போகும்போது எல்லாரும் ஒரு பெல்ல அழுத்திட்டு தான் போறாங்க இப்போ நாங்க கோயிலுக்குள்ள என்ட்ராக போறோம் கோயிலுக்குள்ள ஒரு பாறை இருக்குங்க அந்த பாறையில 7.5 சென்டிமீட்டர் உயரத்துல Hidimba தேவி சிலையை வச்சிருக்காங்க பித்தளையில இந்த கோயில் Hidimba தேவியோட மகன் கடோத்கஜனோட டெம்பிள் இது 70 மீட்டர் தூரத்துல அந்த கோயில இருந்து இருக்கு இது ஒரு சின்ன மரத்துல மிருகங்களோட உருவச்சிலைகளும் சின்ன கடத்குஜனோட சிலையும் வச்சிருக்காங்க இப்போ அதுக்கு பக்கத்திலேயே ஒரு மியூசியம் இருக்குங்க அழகான மியூசியம் அங்க இதுதான் என்ட்ர ஆகுற வழி மியூசியத்துக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இப்போ நம்ம டிக்கெட் வாங்கிட்டு உள்ள என்ட்ர ஆக போறோம் உள்ள வீடியோ எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் கிடையாது ஆனா போட்டோஸ் எடுக்க மட்டும் அலோ பண்ணுனாங்க அதனால உங்களுக்கு போட்டோஸ் நான் காமிக்கிறேன் இப்போ நம்ம உள்ள என்ட்ர ஆயிட்டோம் இது எல்லாமே அவங்க பயன்படுத்தின அந்த காலத்துல பயன்படுத்தின பாத்திரங்கள் என்னென்ன மாதிரி பில்டிங்ஸ் ஃபேமஸ் பில்டிங்ஸ் எல்லாமே அங்க மியூசியம் அது மட்டும் இல்லாம பயன்படுத்தின வெசல்ஸ் வெப்பன்ஸ் எல்லாமே அங்க பார்க்க முடிஞ்சது ஒண்ணுனா நீங்க பார்த்துட்டே வாங்க பார்க்கறதுக்கே ரொம்ப அழகான காட்சியா இருக்கும் அவங்க யூஸ் பண்ண வெப்பன்ஸ்
என்னென்ன ஆர்னமெண்ட்ஸ் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, அவங்க வெப்பன்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ, அது எல்லாமே அங்கே மியூசியத்தில் பார்க்க முடிஞ்சது. மணாலி சுற்றுலாவை பற்றின எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதில் கண்டிப்பாக நான் ஹாப்பியாக இருக்கேங்க. அதுலேயும் ஹிடிம்பா தேவியை பற்றின விஷயங்கள் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். இப்போ நாங்கள் மியூசியத்துலேருந்து வெளியே வந்துட்டாங்க. லஞ்சு முடிச்சுட்டு 2:30 எடுத்த அழகான வீடியோ பதிவு இது. அந்த டைம்லேயே ஸ்னோ நல்லா பார்க்க முடிஞ்சது. அடுத்து நாளைக்கு எங்கே போக போகிறோம் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் பார்க்கலாம். என்னோட இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே நீங்கள் பார்க்க முடியும். இனி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.